Hi friends, welcome to Suresh Shetta family. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போறோம். நான் 1 கிலோ இட்லி அரிசி எடுத்துக்கேன். 1 கிலோ இட்லி அரிசிக்கு 150 கிராம் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்து ஆட் பண்ணதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இத எல்லாத்தையும் mix பண்ணிட்டு நம்ம ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிரலாம். एट मण नेरम ना ऊरीड़ पांग इू ग्राम अल्व वीटल वड़च सदम आड पड़को वैटा वैस आड पड़को आड पड़ी ना मिक्स पड़े इंब ग्रैंडर अरे आरमचरल மாவு நல்லா அரைஞ்சிருச்சு இத எடுத்து ஒரு பாத்திரத்துல மாத்தி வெச்சுக்கலாம் மாவோட பதம் வந்துட்டு ரவை நம்ம தொட்டு பார்த்தா எப்படி இருக்கும் அந்த அளவு இருந்தா கரெகட்டான பதம் அது இப்போ இத எடுத்து வெச்சிட்டு இப்போ இத நம்ம ஒரு பாத்திரத்துல எடுத்து வெச்சிட்டு ஒரு ஓவர் நைட் வெச்சிட்டோம்னா மறுநாள் காலையில புளிச்சிரும் இங்க பாருங்க மாவு நல்லா புளிச்சி வந்திருக்கு இப்போ நம்ம சோடா மாவும் உப்பும் போட்டு கரைச்சு இட்லி ஊத்த ஆரம்பிச்சிரலாம் सोडा माव उपान अल्व मव एंवो अदारको அவ்வளவுதான் நம்மளோட இட்லி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை அழுத்திட்டு ஆல் ஆப்ஷன் கொடுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா வந்துட்டே இருக்கும் थैंक यू फॉर वाचिंग बाय